வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தட்டி சென்றார்கள் ஆண்கள் அணி. அதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பிக் பாஸும் கொடுத்தாரு, தரமான பதிலடி ஜாக்லினும் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஸோ ஆண்கள் அணி இது வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணதே இல்லை. பெண்களோட ஹாட்ரிக் ஸ்ட்ரீக், ஸோ மூணு வாட்டி தொடர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதை முறியடிச்சு ஆண்கள் அணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதில் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், ஸோ ஆண்கள் அணியில் இருக்கிற ஜாக்லினும் உங்கள் டீம் மெம்பர் தான், அவங்களுக்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் ஜாக்லினையும் கூட வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்களும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் ஆளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை போட்டுருவாரு. போன வாட்டி விஜய் விஷால் இருந்தவரில் அந்த கேட்டகரியில் இந்த வாட்டி ஜாக்லின் அப்படின்றதான் தரணும். ஓகே, ஸோ இதில் பாய்ஸ் ஒரு ட்ரிக்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சிவகுமாரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு யாரெல்லாம் வெளியே டேமேஜ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்க அவர் ரெண்டு பேர் சொல்றார். தீபகார் ரஞ்சித் வந்து ஸோ அவங்க மேலே நிறைய ப்ரெஷர் இருக்கு, அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிவா சொல்லிட்டார். அடுத்து சிவாவை வெளியே அமைச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு ரயானை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஷால் மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கு அப்படின்றத சொல்றார். பயபுள்ள விஷாலை எதை மீன் பண்றாருன்னு தெரியுதா ராயனே? அந்த விஷயம் சௌந்தர்யாவோட மேட்ரு, நிறைய விஷயங்கள் அவன் பண்றது தப்பா இருக்குன்றத அதை ஒரு பக்கம் சொல்றார். ஸோ நான் விஷால் மணிப்புலேட்டிவ்னு நினைச்சேன், இல்லை அந்த ஆனந்தியோட ஷூன்னு நினைக்கிறேன், மணிப்புலேட்டிவ்னு நினைச்சேன். ஆனால் உள்ள வந்து பார்த்தா விஜய் விஷால் அப்படி கிடையாது, அவனுடைய யதார்த்தமான சுபாவமே அப்படி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறார். ஸோ இதில் என்ன பண்ணுறாரு ரஞ்சித் வந்து, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் எனக்கு தேவையில்லைங்க, இந்த டிஸ்கஷன்ல நான் இருக்க போறதுல எனக்கு வேணான்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ரஞ்சித் ஒரு போஸ்ட் ஒரு கோல் போட்டாரு பாருங்க, வேற லெவல் கோலா இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் தான் பேசுறாரு, எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேணாங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்பா விட்டு கொடுத்துற மனசனுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதான் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு டெக்னிக்கல் கேம் பிளே தான் பண்றாரு. வேற லெவல் சார் நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், இல்லைனாலும் பரவாயில்ல நான் வெளியே போறேன்ற மாதிரி ரஞ்சித் போனவனா. அடுத்து அருண் பட்டுன்னு ஒரு உண்மையை வடிக்கிறாருங்க. ஸோ ஒயில் கார்டு கொடுத்த ஒயில் கார்டு கொடுத்த இன்புட்ஸில் தான் நான் ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டே மைண்டில், அதுக்கப்புறம் நான் கேமை விளையாடிட்டே இருக்கேன். ஸோ இப்போ தான் நான் இந்த ஒரு ஃபார்மெட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் அந்த கேம். ஸோ நீ உங்களுக்கே மாற்றம் தெரியும், போன வாரம் வந்து ஆர்வக்கோளாறு அருண்ல இருந்து இப்போ வந்து வேற லெவல் அருண்ன்ற மாதிரி வாயை தரணா மூடவே மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கேட்டகிரியில் நான் இப்போ தான் நேர்பட பேச ஆரம்பிச்சிருக்கேன், அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் இப்படி பேசுறதால என்னால் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுத்துருங்கன்ற மாதிரி அருண் வைக்கிறாரு. இதே மாதிரி நான் கேமை கண்டினியூ பண்ணிட்டு போனோம், அதனால வாய்ப்பு கொடுக்கன்ற மாதிரி அருண் கேட்குறாரு. அடுத்து முத்துக்குமார் சொல்கிறார், நான் நிறைய அடி வாங்கியிருக்கேங்க, எத்தனை நாள் அடிக்கு மேலே அடி வாங்கிட்டே இருக்கேன். ஸோ எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், மக்கள் சடனாக வந்து முத்துக்குமார் வெளியே தூக்கணும்னு நினச்சா தூக்கி போடலாம். ஸோ அதனால் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமார். அடுத்து தீபக் என்னன்னா, எனக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, ஸோ டீம் என்னை கன்சிடர் பண்ணால் கொடுங்க, அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா பரவாயில்லன்ற மாதிரி தீபக் அவருடைய பாயிண்ட் சொல்லிட்டார். அடுத்து விஷால், ஸோ ஆடியன்ஸை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், எது ஆடியன்ஸு இங்கே நான் உள்ளே இருக்கிற மாதிரி வெளியே ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில, நான் உள்ளே நல்லதுன்னு நினச்சி பண்ணிட்டு வெளியே வேறு மாதிரி போகலாம். ஸோ இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகுதான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நாமினேஷன் கொடுத்துருங்க, வேறு மாதிரி போட்ரே ஆயிருந்தா என்னென்னு ஒன்றும் நீங்கள் விஷால் நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் சேனல் மறைச்சிடுறாங்க, உங்களை போட்ரே பண்ணுறதே சேனலை போட்ரே பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, எங்களுக்கு அதான் பெரிய வருத்தம், ஹோஸ்ட்டும் கேட்க மாட்டுறாரு, சேனலும் காட்ட மாட்டுறாங்க, எங்களுக்கு வருத்தம் இருக்குது விஷால், ரொம்ப ரொம்ப வருத்தம் இருக்குது, நீங்கள் பண்ணுற நெகட்டிவிட்டிலாம் காட்டாமல் இருக்குது, அதை நல்லா காமிச்சிருந்தா எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும், எங்களுக்கு ஏன் வருத்தம், நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ இல்லைனாலும் சேனல் சேவ் பண்ணும். அடுத்து ஜாக்லின், எனக்கு வேணாங்க, எனக்கு வேண்டாம், நான் பெண்கள் அணிலிருந்து வந்திருக்கேன், எனக்கு இது தேவையும் கிடையாது. ஸோ நீங்கள் தான் ஒரு 30 நாளாக இப்போ தான் கடுமையாக உழைச்சி 30 நாளாக இந்த டாஸ்கை பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, இதை போய் கேட்டால் எனக்கு தகுதியும் இல்லை, அப்படி எனக்கு தேவையும் இல்லை, நான் பேசக்கூட வேண்டாம், எனக்கு வேணாம், நீங்கள் யாராவது கொடுத்துட்டு போங்க, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இதில் நான் கேட்குறதுல எனக்கு நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் பாஸை வாங்கிட்டு நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்கள் பாஸ்லாம் நானும் தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் தரமான பதிலடியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேற மாதிரி எனக்கு இது இல்லைனாலும் நான் இருக்க தெரியும், நான் இதை வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, அது இல்லாமல் நான் பொழைச்சிப்பேன், என்னால் முடியுன்ற மாதிரி ஒரு தக் லைஃபு ஒவ்வொருத்தருக்கு வேற மாதிரி அடியாக இருக்கும். அருண் வேற இல்லை, பேசு ஜாக்லின் பேசு, நீ திரும்ப பேசு அப்படின்னு டேய் போகிற போக்கில் எதனா பண்ணிட்டு போயிருந்தா அருண் கம்முன்னு போயிருங்க அருண், அந்த பொண்ணு பாயிண்ட் பாயிண்டாக பேசிகிட்டு இருக்கு, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி பேசு பேசுன்னு கேட்டிருக்காரு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஓட்டிங் வைஸ் போயிட்டாங்க, அதில் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாருக்கு ஓட்டு போட்டார், முத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து தீபக் தான் ஓட்டு போட்டார், ஏன்னா அருண் சார் இது ரஞ்சித் வந்து நல்லா வெளியே தெரிகிறாரு, தீபக் தெரிய மாட்டேங்கிறாரு, ஸோ தீபக் டான்ஸர் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தீபக்கு ஓட்டு போட்டார் முத்து. அடுத்து அதில் என்ன பண்ணாரா, தீபக் இன்னொரு ட்விஸ்ட்டுமே பண்ண பார்த்தார் முத்து, நான் தீபக்கார ரஞ்சித் தான், நான் கடைசியாக ஓட்டு போடுறேன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் போட பார்த்தாரு. எப்பா முத்து ஒரு ட்விஸ்ட்டு தான் பண்ணதால இப்பயே சொல்லுன்னும் போது அவர் தீபக் போயிட்டார். அடுத்து சத்யா, சத்யா என்ன சொல்லலாம், ரஞ்சித் சார் வந்து இப்போ பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருக்காரு, வெளியே தெரியுது,
ஸோ அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ மேலே ஏறிக்கிட்டே போதே தவிர்த்து அவர் கீழே இறங்கிட்டே வரல. ஓகே, ஸோ அதனால தீபக் ப்ரோ வந்து கொஞ்சம் சரியில்லை, ரெண்டு வாரமாக வீக்காக இருந்தார், ஸோ அவருக்கு தான் நெகட்டிவாக இருக்கும், ஸோ அதனால நான் தீபக் ஓட்டு போடுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் ஓட்டு போடுறா சத்யா. அடுத்து ஜாக்லின் வராங்க. என்னை பொறுத்தவரையும் ரஞ்சித் சாருக்கு கோவம்லாம் வருது, அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதை தவிர்த்து ரஞ்சித் சார் தான் ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் இந்த வீட்டில். ரெண்டு என்டர்டெயின்மெண்ட் பாய்ஸ் டீமில் ஒன்று விஷால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார். ஸோ இதில் யாரு போனாலுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஒருவேளை ரஞ்சித் சார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான்னா என்டர்டெயின்மெண்ட்டை மிஸ் பண்ணுவோம், அவர் அந்த எக்ஸ்பிரஷன்லேயே தட்டி தூக்கிடுறாரு. அதனால என் ஓட்டு ரஞ்சித் சாருக்கு போகிறேன், தீபக் ப்ரோ இருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி ரஞ்சித்துக்கு ஓட்டு போடுறாங்க. அடுத்து ஜெஃப்ரி வந்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் ரஞ்சித் சார் இம்ப்ரூவ் ஆயிட்டார் இம்ப்ரூவ் ஆயிட்டாருன்னு சொல்றீங்க, எனக்கு கடந்த ரெண்டு வாரமா அவர் டவுனா தான் இருக்கிறாரு, டவுனா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்றதால ரஞ்சித் சார் நான் ஓட்டு போறேன்ற மாதிரி ஜெஃப்ரியும் ரஞ்சித் கோட்டு. விஜய் விஷாலும் யாருக்கு ஓட்டு போறாருன்னா இவர் இம்ப்ரூவ் ஆயிட்டாருங்க, தீபக் ப்ரோ இம்ப்ரூவ் இந்த வாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரஞ்சித் சார் டவுன்ல இருக்காரு. ஸோ அதனால அவர் டாஸ்க்ல ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு, கோவப்படுறதுக்கான வாய்ப்பு கூட நான் கொடுக்குறேன், ஸோ அது கொடுக்கலாம் தப்பாயிரலான்ற மாதிரி அவருக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் மாதிரி ரஞ்சித் கோட்டு. அடுத்து ராயான் வந்து யாருக்குன்னா தீபக் ஜெனியூனா இருக்காரு அப்படின்னு நம்ம தெரியுமே, ரெண்டு பேரும் ஒரே சீரியல் தானே, அதனால தான் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாருன்னா தீபக் போட்டிருந்தார். இந்த இடத்துல வந்து அவர் அவர் மேலே, ஸோ தீபக் மேலே எந்த ஒரு பர்செப்ஷனும் இல்லை, ஆனால் ரஞ்சித் மேலே வெளியே வந்து கைண்டாக இருக்காரா அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வெளியே மக்கள் மத்தியில் இருக்கு. ஒருவேளை இவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துன்னு ரஞ்சித்தை எலிமினேட் பண்ணிட்டான், ஸோ அதை அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுறேன் ரஞ்சித் சார் கொடுக்குறேன்ற மாதிரி ஓட்டு போட்டாச்சு. கடைசியில் தீபக்கும் ரஞ்சிக்கு போட்டார், ரஞ்சித் அவருக்கே ஓட்டு போட்டார். ஸோ ஆக மட்டத்தில் ஒரு ஆறோ ஏழு ஓட்டு வாங்க ரஞ்சித் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி சென்றுள்ளார் அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஆனால் ரஞ்சித்துக்கு நாமினேஷன் பாஸ் கொடுப்பாங்க நீங்கள் நினச்சி பார்க்கல, நானும் நினச்சி பார்க்கல மக்களே. ஆனால் இதில் வேற லெவல் கேம் பிளே பண்ணது யார் தெரியுமா, ஜாக்லின். அந்த என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகிறாருங்க, அவர் வெளியே போயிட்டு அவங்க டீமுக்கே லாஸ்ன்னுன்ற மாதிரி ஒட்டு அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணாங்க பாரு ஜாக்லின். அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் சொன்னதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வீடுமே திரும்பி ரஞ்சித்துக்கு ஓட்டு போகிறாங்க. ஆனால் இதில் ஜாக்லின் உங்கள் திட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, ஏன் ரஞ்சித்துக்கு கொடுக்க ஜாக்லின் முயற்சி பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்கு மென்டல் வைஸ் ஸ்ட்ராங் பிளேயர், ரஞ்சித் அப்படி கிடையாது. ஸோ அவருக்கா அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் யாருக்கு பெனிஃபிட், ஒரு டாஸ்க்னா வந்தா பெண்கள் டீமுக்கு தான் பெனிஃபிட். போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பெண்களுக்கு வாங்கி கொடுத்த நபரே அவர் தான். ஸோ அந்த மாதிரி நபரை எலிமினேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்களா, தீபக்கா ரஞ்சித்தானும் போது நம்ம டீமுக்கு என்ன பெனிஃபிட் தான் ஜாக்லின் யோசிப்பாங்க. அந்த ரீதியில் தான் ரஞ்சித் சார் அப்படி லாக் பண்ணி விட்டாங்க நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் ஜாக்லின், ஐயோ ஜாக்லின் ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதாங்க பல பேர். ஆனால் கரெக்டான முடிவாக தான் எடுத்திருக்காங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் பர்சன் வில் பி தீபக் கொடுத்துருந்தா எனக்கு டிசர்விங்காக இருக்கும்ன்றது என்னோட வியூ. அடுத்து ரஞ்சித் வந்து எல்லாருக்கிட்டையும் வணக்கம், எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நல்லவங்களுக்கும் நன்றி, ஸோ எனக்கு கப்பை விட இது பெரிய விஷயம், எனக்கு ஒரு நாள் கூட இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என் மூஞ்சிக்குன்னு நான் யோசிச்சதே கிடையாது, ஆனால் என்னை கன்சிடர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்களே உங்களை நான் மதிக்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன தப்புகள்லாம் திருத்திக்கிறோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வேற லெவல் கம்பேக்ட் பண்ணுறேன்றதை சொல்கிறார். என்னன்னா அவர் சொன்னாங்களா அவர் மேலே ஓப்பனாக போக மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார், ஃபீல் பண்ணுறாரு, கோவம்லாம் வரமாட்டேங்குது, அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி காட்டணுன்ற மாதிரி எல்லா ஹவுஸ் மேட்ச்சும் கேட்டிருந்தாங்க, நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றது. ஸோ அப்கமிங் வீக்ஸில் ரஞ்சித்தோட ரியல் பேஸ் வெளியே வருமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி சென்றுள்ளார் ரஞ்சித் அவர்கள், அதை பற்றின கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், பாய் மக்களே.